வெல்கம் டு பிரம்மா டெய்லரிங். இப்போ போர்ட் நெக் வச்சு எப்படி சுடிதார் தைக்கிறதுன்னு பார்ப்போம். கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த கிராஸ் பீஸை ஒரு ஓரம் மடித்து தைச்சிக்கிறோம். கீழே லைனிங் துணி வச்சு கீழே லைனிங் துணி, மேலே சுடிதார் துணி மேலே வச்சுக்கோம். கழுத்துடைய வெளிப்பக்கம் வச்சு தைக்க போகிறோம். இந்த பைப்பிங் கொடுக்க போகிறோம். முன் துணி அடித்தாச்சு, அதுக்கடுத்து பின் கழுத்து அடிக்க போகிறோம். லைன் துணி கீழே வச்சு மேலே சுடிதார் துணி இருக்குது. கழுத்துடைய வெளிப்பக்கம் பைப்பிங் வெளிப்பக்கம் தான் வச்சு அடிக்கணும் ஃபஸ்ட்டு துணியை. Thank you.
பெண்களுக்கு பைத்தியம் வச்சாச்சு. இந்த சைடு ஓரம் வந்து நம்ம ஒரு தையல் விட்டுக்குருவோம். இப்போ விலகாமல் இருக்கும் லைனிங்கு, சுடிதார் மேல் துணி விலகாமல் இருக்கும். ஓப்பன் வரைக்கும் இந்த சைடு அதே மாதிரி ஒரு ஓரம் அடி. முந்துணிலையும் அதே போல் ஓரம் அடிச்சுக்குருவோம். சைடு ஓரம் முன்துணி பின்துணி இப்போ ரெண்டையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். நல்லா பிசுறு ஸ்டார்டிங்லேயே நல்லா முடிச்சு விடுற மாதிரி தையல் போட்டுக்கிறேன். ரெண்டு தையல் விடுற அளவுக்கு ரெண்டு அடி போட்டுக்கணும். ரெண்டு அடி போட்டால் தான் தெரியாமல் இருக்கும். கையை ஓரம் அடித்து தைக்க போகிறேன். உள்பக்கம் லைனிங் வச்சு, கையுடைய உள்பக்கம் லைனிங் வச்சு ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சு தைக்க போகிறோம். பிசுறு இல்லாமல் ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஓரம் அடி ஒரு கை அடிச்சாச்சு. அடுத்த கையும் அடிச்சுக்கிடுவோம். லைனிங்கே கைக்கு உள்ள வச்சு சுடிதார் கையில் உள்ள மேல் பக்கம் வச்சு மடித்து அடிக்கப்போம். அடிச்சு மடிச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்தால் லைட்டாக பிசுறு வெட்டி விட்டுக்குங்க. இப்போ கையை வச்சு சுடிதாரில் தைக்க போகிறோம். சோலோடைய சென்டர் பகுதியில் கையை வச்சு நடு சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு வரேன். போட்டு அந்த எண்டு வரைக்கும் நம்ம போயிடணும். கையுடைய அந்த கை
அடிச்சாச்சு. அடுத்த கை அடிக்க போறோம். சென்டர் பார்த்தேன், கரெக்டாக வச்சுட்டு கையுடைய சென்று ஷோல்டருடைய மத்தியில், ஷோல்டருடைய மத்தியில் வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கிறேன். ஒரு துணி விட்டால் கூட ஓப்பன் ஆயிடும். கரெக்டாக லைனிங் எதையும் ஒன்றா பிடிச்சிட்டு கரெக்டாக அடிக்கும். அடுத்த பக்கமும் அதே போல் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இடுப்பில் கொஞ்சம் வளைவாகவே தைக்கணும். இடுப்பு பகுதி வரையில் லைட்டாக வளைச்சியே நம்ம அந்த துணி எப்படி வெட்டியிருக்கோமோ அந்த சைஸ் பிரகாரம் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் விட்டுக்கலாம். ரெண்டு சைடு உடம்ப ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஓப்பன் மடிச்சு தைக்க போறோம். கீழே இருந்து ஓப்பனை மடிச்சு தைப்போம். ரெண்டு மடிப்பா வச்சுக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக வரணும். இந்த இடம் பா ஷேப்பில் அந்த தையலே கரெக்டாக வந்தால் தான் ஓப்பன் கரெக்டாக நல்லாயிருக்கும். அப்படியே திருப்பிக்கிறோம். அடுத்த பக்கமும் அதே போல் அடிச்சுக்குவோம்.
ஒரு இஞ்ச அளவுக்கு மடிச்சுக்கிறோங்க. ஓப்பன் தச்சு முடிச்சாச்சு. இப்போ கீழே உள்ள ஓரத்தை மடித்து அடிச்சுக்கிடுவோம். அழகான போர்ட் நெக் சுடிதார் வச்சாச்சு.